வணக்கம். திசைகளின் பத்து மணி செய்திகள். போலி வாகனம் ஓட்டும் உரிமம், போலீசார் தீவிர சோதனை. போலியான வாகனம் ஓட்டும் உரிமத்தை கொண்டுள்ள வாகனம் ஓட்டிகளுக்கு எதிராக போலீசார் தீவிர சோதனையை முடுக்கியுள்ளனர். முதல் கட்டமாக இச்சோதனை ஜவுர் ஸ்கூடாய் டோல் சாவடியில் நடைபெற்றது. இச்சோதனையின் போது போலி வாகனம் ஓட்டும் உரிமத்தை கொண்டுள்ள 50 வயது இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டதாக ஜகூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். அந்த போலி வாகனம் ஓட்டும் உரிமத்தை சிலாங்கூர் கிள்ளானில் பெற்றதாக அந்த இந்திய பிரஜை தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாக அயூப் கான் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் செவ்ராங்பிறைக்கு அருகில் உள்ள எண்ணெய் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் நச்சு வாயுவை நுகர்ந்திருக்கலாம் என்று நம்பப்படும் ஓர் ஆடவரும் இளம் பெண்ணும் மரணமடைந்தனர். மிக கவலைக்கிடமாக இருந்த மேலும் இருவர் செவ்ராங்பிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 21 வயது மதிக்கத்தக்க அந்த 4 பேரும் தங்களின் ஹோண்டா ஒடிசே காரில் சுயநினைவு இழந்த நிலையில் இன்று அதிகாலை 1:40 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செவ்ராங்பிறை மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் சஃபி அப்துல் ஷமத் தெரிவித்தார். இளம் பெண் ஷரீஃபா ஃபாரிசா சயித் பாதி மற்றும் அவரின் ஆண் நண்பர் ஷாஷ்வானி சப்ரி ஆகியோரே இறந்தவர்கள் ஆவர். பினாங் புலாவ் ஜெராஜாக்கிலிருந்து சுங்கை பட்டாணியில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்த போது அவர்கள் தங்களின் காரை எண்ணெய் நிலையத்தில் நிறுத்தியுள்ளனர். நாட்டில் கொரோனா கிருமி தொற்று தொடர்பில் இன்று வியாழக்கிழமை 21 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 16 சம்பவங்கள் உள்ளூரில் பரவியதாகும். 15 உள்நாட்டவர்களும் ஒரு வெளிநாட்டவரும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களில் சபாவில் 5 சம்பவங்களும், கெடாவில் 7 சம்பவங்களும், பினாங்கில் 2 சம்பவங்களும், ஸ்லாங்கூரிலும் சராவாவிலும் தலா 1 சம்பவமும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டார். நினைக்கிறேன் சூப்பர். அப்ப நீ போன மாதிரி தான் சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முதன்மை வாகனமான கருடன் சிலை திறப்பு விழா வரும் செப்டம்பர் 19 சனிக்கிழமை மாலை 7 பத்துமலை திருத்தலத்தில் மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. ஸ்ரீ வெங்கடாசலபதி கோயில் அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கருடன் சிலை திறப்பு விழா கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தன் ஸ்ரீ டத்துவார் நடராஜா தலைமையில் நடைபெறும். இந்நிகழ்விற்கு மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் சிறப்பு வருகை புரிந்து உரை நிகழ்த்தவிருக்கிறார். நன்மைகள் நடைபெறவும் தீமைகள் மறையவும் கருடன் சிலை வழிபாடு மிக சிறப்பானது. கருட தரிசனம் என்பது பெருமாளே நேரில் வருகை தந்து வாழ்த்து சொல்வதற்கு நிகரானதாகும் என்பது ஐதீகமாகும். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலையை பெற்றிருக்கும் பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறும் கருடன் சிலை திறப்பு விழா கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் சமய பணிகளில் மற்றொரு மைல்கல்லாகும். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, வனப்பு ஆகிய பலன்களை தரவல்லது கருடன் வழிபாடாகும். அத்தகைய ஒரு வழிபாட்டு தலத்தை மிக நேர்த்தியாக நிர்மாணித்து வடிவமைத்து பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்குரிய சூழலை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் ஏற்படுத்தி தந்துள்ளது. கருடன் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு வருகை புரியும் பக்தர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதுடன் சுகாதார அமைச்சின் SOP நடைமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமது மனைவி பவித்ராவுடன் இணைந்து வீடியோ காணொலி வழி சமையல் கலையில் பிரபலமான சுகு குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யப்படாமல் வழக்கிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த July 21 ஈப்போ பெரிய மருத்துவமனைக்கு வெளியே கார் நிறுத்தும் இடத்தில் 28 தமது மனைவி பவித்ராவை கைபேசியினால் முகத்திலேயே குத்தி காயப்படுத்தியதாக 29 சுகு குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். சுங்கை சிப்பூட்டில் செம்பனை வெட்டு தொழிலாளியான சுகுவிற்கு எதிரான போலீஸ் புகாரை மீட்டுக் கொள்வதாக சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தின் வழி பவித்ரா உறுதிமொழி எடுத்துக் கொண்டதைத் தொடர்ந்து ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி நோராஷிமா காலிட் சுகுவை விடுவித்தார். தமான் பெரிங்கின் திடக்கழிவு அகற்றும் பெரும் திட்டத்தின் குத்தகை தொடர்பான நேரடி பேச்சுவார்த்தையில் தாம் சம்பந்தப்படவில்லை என்று முன்னாள் நிதி அமைச்சர் லீம் குவானேங் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். திடக்கழிவு திட்ட குத்தகை என்பது வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஜுரைடா கமருடின் சம்பந்தப்பட்ட அமைச்சின் திட்டம் என்பதால் அதில் தாம் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்று ஜாசேக்க பொதுச் செயலாளருமான லிம் விளக்கமளித்துள்ளார்.
இந்த பெரும் திட்டத்தில் நிதியமைச்சர் என்ற முறையில் லிங்குவான் யங் தான் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்று அமைச்சர் ஜுரைடா கூறியிருப்பது தொடர்பில் லிம் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். பலராலும் மறக்கப்பட்ட பாரம்பரிய மூலிகை துணி கடந்த 3 வருடங்களாக பல நோய்களை குணப்படுத்தியுள்ளது. ஆழ்ந்த உறக்கமே சிறந்த மருந்து மற்றும் வர்மக்கலை மூலம் இரத்த அழுத்தம், இனிப்புநீர், இடுப்பு வலி, மூட்டு வலி, கிட்னி பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இத்தகைய பிரச்சனைகளுக்கு உடனே நாடுங்கள் ஆயுர்வேதா ஆன்லைன். மலாக்கா அலோர் காஜா புலாவ் செபாங் தொழிற்பேட்டை பகுதியில் எரிந்த நிலையில் காணப்பட்ட ஒரு ஹோண்டா காரில் ஆடவரின் சடலம் ஒன்று பையில் கட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7:25 கார் ஒன்று தீப்பற்றி கொண்டதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அவ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீயை அணைக்க முற்பட்டனர். தீயை முழுமையாக அணைத்த பின்னர் காரின் பின் இருக்கையில் பெரிய பை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பையை அவிழ்த்து தீயணைப்பு படையினர் சோதனையிட்ட போது அதில் ஆடவர் ஒருவரின் சடலம் கட்டப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக மலாக்கா மாநில குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் முகமத் நூர் யாசித் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 13 மாலை 5:40 பெட்டாலிஞ்சயா PJS 10/11 டத்த ஹோர்மான் அடுக்குமாடி வீட்டுப் பகுதியில் கைகலப்பில் ஈடுபட்ட 7 இந்திய இளைஞர்களுக்கு பெட்டாலிஞ்சயா செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தலா 700 வெள்ளி அபராதம் விதித்தது. 2 கும்பல்களுக்கு இடையில் நடந்த இச்சண்டையில் பயன்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள் மற்றும் உடைந்த போத்தல்களை கோயில் அருகில் உள்ள கால்வாயில் போலீசார் மீட்ட வேளையில் 7 இந்திய இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு தலா 1000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்ட போதிலும் தங்களின் கருணை மனுவில் அபராத தொகையை குறைக்கும்படி 7 விண்ணப்பித்ததால் அபராத தொகை குறைக்கப்பட்டது. மலாக்கா சுல்தான்மார்கள் மற்றும் மிங் பேரரசுக்கு சொந்தமானவை என்று நம்பப்படும் 900 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பழைய நாணயங்களும் புராதன பொருட்களும் மலாக்கா பண்டார்ஹிலிர் புலா மலாக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடலில் மூழ்கிய வர்த்தக கப்பலில் கொண்டுவரப்பட்டவை என்று நம்பப்படும் மரத்தூண்களும் அதே இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மரபுரிமை இலாக்காவின் தலைமை இயக்குநர் மிஸ்ரான் முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். கடந்த 1488 முதல் 1511 மலாக்காவை ஆட்சி செய்த சுல்தான் மாமூட் காலத்தில் மிங் பேரரசினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சில கலைப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் 1511 மலாக்காவை கைப்பற்றிய போர்த்துகீசியர்கள் அதன் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் நாணயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புலாவ் மலாக்கா தீவில் நில மீட்பு திட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் இந்த பழம் பொருட்களை கைப்பற்றியதாக அவர் குறிப்பிட்டார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆய் பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார்மேட். சுசானா ஈஸி ஃபார்மேட். பினாங் மாநில தீவுடன் ஒன்றித்துவிட்ட பேட்சா சைக்கிளோட்டிகள் கொரோனா சம்பவத்திற்கு பின்னர் பயணிகள் சவாரி குறைந்துவிட்ட நிலையில் மிக சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். பினாங் துறைமுகத்தில் அணையும் பயணிகள் கப்பலின்றி சுற்றுப்பயணிகளும் இல்லாத நிலையில் பேட்சா சைக்கிளோட்டிகள் வருமானத்தை இழந்து தவிக்கின்றனர். அடிக்கடி ரொம்ப கஷ்டம். அப்படி 30 அடித்தாலும் அந்த 30 ஒரு சாப்பாடு கூட போயிடும். என்ன சார் வரமானால் ரொம்ப கஷ்டமாக அதான் அர்த்தங்கிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அது 140 கொஞ்சம் கூட கொடுத்தா ஒரு மாதிரி ஆகட்டும் அதான் வேண்டிக்கிறேன். அன்றாடம் 3-4 உள்நாட்டவர்கள் வழங்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் காலம் தள்ளும் பேட்சா சைக்கிளோட்டிகள் தற்போது மாநில அரசாங்கம் மாதந்தோறும் வழங்கக்கூடிய 140 வெள்ளியை சற்று உயர்த்தி கொடுத்து தங்களின் மாதாந்திர ஜீவாதாரத்திற்கு உதவும்படி பினாங் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுலேருந்து இப்போ சாப்பாட்டுக்கும் கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் கஷ்டம். முடிஞ்சால் எங்களுக்கு மாதம் மாதம் அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும். கவர்மெண்ட் எங்களுக்கு பேச்சாங்களுக்கு மாதம் மாதம் எங்களுக்கு உதவி செய்யணும். சாப்பாட்டுக்கு கூட கஷ்டத்தில் இருக்கும். வலிக்கும்ல, கால் கடிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து சத்தியமான நம்ம 3-4 அந்த மாதிரி. தற்போது வாடிக்கையாளர்களின்றி வெறிச்சோடிய நிலையில் தங்களின் பேட்சா சைக்கிள் ஸ்டாண்ட் காணப்படுவதாக அவர்கள் வருத்தம் தோய்ந்த குரலில் கூறுகின்றனர். பேட்சா சைக்கிள் வாடகை, அன்றாட கைச்செலவு என நாள் ஒன்றுக்கு எடுக்கக்கூடிய சொற்ப வருமானமே தங்களுக்கு போதாத நிலையில்
பினாங் தீவுடன் ஒன்றித்துவிட்ட பேச்சா சைக்கிள் தொழில்துறையை காப்பாற்ற வேண்டுமானால் தங்களுக்கு மாநில அரசாங்கம்தான் உதவ வேண்டும் என்று பேச்சா சைக்கிள் ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு ஒரு வருமானம் வந்து அரசாங்கம் ஸ்டேட் வந்து 140 தான் கொடுக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப செலவமாக இருக்குது. ப்ரைஸ் ப்ராப்ளமு. ஸோ எங்களுக்கு நோ சாய்ஸ், இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எங்கள் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. வருமானம் குறைவு, இது COVID-19 வந்து வருமானம் குறைவு. சேவை பெரிய சேவை இல்லை. மத்திய அரசாங்கம் தான் உதவி செய்யணும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.